வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேதா. திஸ் இஸ் யோர் கிரிஜஸ்ரீ. ஸோ முக்காவாசி நாள் கல்யாணம் ஆனதுல இருந்து நான் என் அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மாதிரி கிரேவிங்காக இருந்தது. ஸோ தட் சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். சரியா சமைக்கிறதையே உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ தட் இஸ் வை. ஸோ இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாமா? வாங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து குக்கரை வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி ஈரம் எல்லாமே வந்து போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றலாம். இப்போ ஆக்சுவலி அடுப்பை பற்ற வச்சாச்சு, நம்ம வந்து குக்கரும் வச்சுட்டோம், பாத்திரம் வந்து காயட்டும். காயறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். இந்த அரிசி வந்து நான் எடுத்திருக்கிறது பாஸ்மதி ரைஸ், ஒரு 1/2 kg அரிசி எடுத்திருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா அரிசி வந்து முன்னாடியே ஊற வச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா ஊற வைக்கக்கூடாது. பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு நம்ம வந்து பாத்திரத்தை ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸை வந்து ஊற வச்சாவே போதுமானது. ஸோ 1/2 kg பாஸ்மதி ரைஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 1/2 kg பாஸ்மதி ரைஸ் இந்த கிளாஸில் வந்து நான் அளந்துட்டேன். இதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3¼ கிளாஸ் அளவுக்கு வந்து எனக்கு அரிசி வந்தது. ஸோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கழுவி மறுபடியும் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் காஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நான் எண்ணெயை ஆட் பண்ணுறேன். அரை கிலோ ரைஸ்க்கு ஒரு 50 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய். எப்பவுமே தாளிக்கும் போது நான் வந்து சிம்ல வச்சுட்டு தான் தாளிப்பேன். அடுத்ததா வந்து ஆனியன் வந்து நம்ம தாளிக்க போறோம். ஸோ ஆனியன் போட்டாச்சு. ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா நீட் நீட்டா வந்து மெலிசா கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அடி பிடிக்காம கருகக்கூடாது, ஆனா பொன்னிறமாகணும். நல்ல ஒரு எண்ணெயில வந்து டீப் ஃப்ரை ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேணும் நமக்கு. ஆனியன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 kg ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து தக்காளி எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தக்காளி. ஸோ அது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. அந்த ப்ரௌன் கலர் வர வேண்டாம், அட் தி சேம் டைம் வந்து நம்ம நல்ல பிங்க் கலர் ஆகணும். அந்த ப்ரௌன் கலருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சரும் கார்லிக்கும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் அடி பிடிக்காத அளவுக்கு வந்து நம்ம கைவிட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா வந்து அந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸுங்கிறதுனால 4 சேர்க்குறேன். ஒருவேளை பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கலரி கலரி விட்டுட்டு அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நான் புதினா போடுறேன். புதினா வந்து ஒரு கை அளவு எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததான் நான் சேர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. புதினா வந்து ஒரு கை அளவு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பாதி அளவு வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும்.
புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கணும். நான் சிம் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. இந்த நேரத்துல நம்ம வந்து எல்லா மசாலாஸும் ஆட் பண்ண போறோம். இப்போ இதுல வந்து மஞ்சள் வந்து ஆட் பண்ண போறேன். அடுத்து வந்து மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்க்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். நம்ம இந்த தக்காளி வந்து இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஸ்மாஷ் ஆகணும். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு 100 ml இருக்கும். இந்த 100 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து மறுபடியும் அந்த எண்ணெய்லாம் வந்து எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் மேலே வந்து மிதக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய்லாம் மேலே மிதக்குது பாருங்கள். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்து அது அப்படியே ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இப்போ வந்திருக்கு. இந்த நேரத்தில் உப்பு, அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய காய்கறி, பட்டாணி, இது எல்லாமே வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து காய்கறிகளை சேர்க்குறேன். பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பும் காரமும் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன காய்கறிகள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி, பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமா கேரட்டு, பொட்டேட்டோ, இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கிளறி விடுவோம். கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே மூடி வைப்போம். ஸோ இந்த கிளாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை நான் வந்து அளந்தேன். இதில் வந்து 3¼ கிளாஸ் வந்தது இல்லையா, ஸோ அப்படியே வந்து ஒரு கிளாஸுக்கு 1½ கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற கணக்கு. அப்போ இது எவ்வளோ வருதுங்கிறத கணக்கு போட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5½ கிளாஸ் தண்ணி இதில் வந்து ஊற்றிருக்கேன். அண்ட் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து 1 கல் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் ரைஸ் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதுவும் இதுவும் சேரும்போது உப்பு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இது வந்து ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு இந்த காயெல்லாம் வந்து 1¼ வேக்காடு வெந்ததுமே நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்து கொதிக்குது. அண்ட் போட்டிருந்த காய்கறியும் பார்த்தீங்கன்னா 1¼ வேக்காடு வெந்துச்சு. நம்ம ஊற வச்சிருந்த அந்த பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துடலாம். நான் வந்து குக்கரை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிருக்கேன். அதில் உள்ள அந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வரட்டும். வந்த பிறகு அது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சு ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்து அந்த ஆவிலேயே வந்து சாப்பாடும் காயும் சேர்ந்து வேக ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி தம் போடுற முறை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக வந்த பிறகு நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுருங்க, விசில் போட்டுடுங்க. ஒரே 1 விசில் விட்டால் போதும், ரைஸ் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரிசியும் அந்த தண்ணியை வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தட்டு போட்டு மூடிடுறேன். இந்த மாதிரி ஒரு கல், இல்லை நீங்கள் வந்து பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சாலும் ஓகே தான். இது ஆக்சுவலி வந்து என்னன்னா அம்மா வந்து நேற்று இட்லிக்கு காரம் அரைச்சாங்க, இதில் மிளகாப்பொடி அரைச்சாங்க. ஸோ அதோடையது தான் மேலே பார்க்குறீங்க. ரொம்ப எம்மையாக இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட் போட்டு வச்சுருங்க. ஸ்டவ்வையும் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. லோ ஃப்ளேமில் அழகாக வெந்துடும்.
சோ 15 டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து இந்த தம் எடுத்துறேன் சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாவ் ஓபன் பண்ணது ஸ்மெல் அப்படியே சூப்பரா வருது கம கம கமன் வாசனையா இருக்கு ஸோ இந்த சாப்பாடில் பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணல ஸோ சாப்பாடு வந்து இப்படி தள்ளி எடுக்கிறேன் பாருங்க அரிசி உடையவே இல்லை நம்ம கலரும் எதுவுமே சேர்க்கல சி அடியில் இருக்கிற சாப்பாடை இப்படி கலரி விடுறேன் சாப்பாடு உடையவும் இல்லை பாருங்க ஸோ சாப்பாடு வந்து நான் அடியிலேருந்து கிளறி எடுத்துட்டேன் ஸோ அடியில் இருந்தது மேலேயும் அப்படி திருப்பி விட்டுருக்கேன் சாப்பாடு இது வந்து நான் இந்த பிளேட்டில் போட்டுக்கிறேன் ஆக்சுவலி என்னென்னா எங்கள் அம்மம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இப்போ கிட்ட வந்து பார்த்துட்டு என்ன மட்டனாக செஞ்சீங்க மட்டன் ஸ்மெல் வருது அப்படின்ட்டு போகிறாங்க ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஆக்சுவலி எனக்கு சூடா சாப்பிட மாட்டேன் நல்லா ஆறின பிறகுதான் என்னால வந்து அந்த ருசிச்சு ரசிச்சு சாப்பிட முடியும் ஆறட்டும் ஆறின பிறகு நான் சாப்பிடுறேன் எம்மையான வெஜிடபிள் பிரியாணி வீட்லயே வந்து சூப்பரா சமைச்சாச்சு சோ இது எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறதுலாம் நீங்களும் வீட்டுல சமைச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் பாய் ஃப்ரம் கிரிஜஸ்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சரியா